அனைவருக்கும் வணக்கங்கள் உரித்தாகட்டும் மந்திரம் தந்திரம் எந்திரம் புள்ளி சூன்யம் ஏவல் சரி சூன்யம் இருக்கிறதா இந்த சூன்யத்தில் யார் யாருக்கெல்லாம் பாதிப்பு ஏற்பட்டு அவர்கள் வேதனைக்குள்ளேயும் மரணத்துக்குள்ளேயும் தள்ளப்படுவார்கள் என்பதுதான் இந்த பகுதி சூன்யம் யாருக்கெல்லாம் நாசம் செய்யும் என் தனிப்பட்ட கருத்து சூன்யம் என்பது ஆத்மபலமும் மனோபலமும் யாருக்கு இல்லாமல் இருக்கிறீர்களோ அவர்களுக்கே அதிகம் பாதிக்கும் ஏனென்றால் சூன்யம் என்பது வைப்பதை விட தானே நினைப்பது என்பதுதான் முதல் தரம் நான் இருக்குது இல்லைங்கிற வாதம் அடுத்தபடியாக நான் எடுத்துக்கொள்வதில்லை ஆனால் இருக்கிறது அதற்கு வந்து ரொம்ப ரொம்பலாம் பெரிய விஷயமாக இருக்கணும் ஒருத்தருக்கு சூன்யம் வைக்கிறாங்கன்னா அவங்க மனோதிடமும் ஆத்மபலமும் இல்லைன்னா தான் அவங்களுக்கு அது வேலை செய்யும் நிறைய பேர் எனக்கு செய் சொல்ல பார்க்கலாம் சூன்யம்ன்றவர்களுக்கு சூன்யம் செய்யவே முடியாது புரிஞ்சுக்கோங்க முதல்ல இதை கருத்தில் வச்சுக்கோங்க இது சில சாஸ்திரம் தழுவிய விஷயங்களை குறிப்பிட்டதுனால மாதிரி நம்பிக்கைகள் தேடுதல்கள் அதனால் பாதி நான் பார்த்துருக்கேன் உடல்ல நோய் இருக்கும் கிட்னிலாம் ஃபெயிலியர் ஆகிருக்கும் அவங்க டாக்டர்கிட்ட போய் மருந்து சாப்பிட்டாதான் இல்லை உன்னை காப்பாற்றவே முடியாதுன்னா அவங்க முரண்டு பிடிப்பாங்க என்னென்னு எல்லாம் எனக்கு சூன்யம் வச்சிட்டாங்க இல்லை எனக்கு சூண்ணியம் வச்சாங்க இல்லை இப்படி செத்து போனவங்களே இருக்காங்க ஐயோ அதெல்லாம் இல்லை இந்த மாதிரி மனபலவீனப்பட்டவர்கள் இந்த மாதிரி பயந்து பயந்து ஒவ்வொன்றா எங்கள் வீட்டில் வந்து தானாக கதுவடிக்குது எங்கள் வீட்டில் இது நடந்தது ரத்தத்தை பார்த்தேன் எலுமிச்சம்பழம் அப்பப்போ போட்டுடுறாங்க விபூதி தூவுறாங்க குங்குமத்தை தூவுறாங்க இப்படி என்றெல்லாம் சொல்வார்கள் திடீர்னு என் காதலை மட்டும் கேட்குது பேசுகிறாங்க யாரோ எனக்கு பெருசாக வச்சுட்டாங்க என்னை சாகடிக்க பார்க்குறாங்க இப்படியெல்லாம் பேசுவாங்க இது சூன்யம் இல்லை நிறைய பேர் என்ன சொல்லுவாங்க எங்கள் வீட்டுக்கு வந்தாங்க சூன்யம் எடுத்தாங்க பாட்டலு அது உள்ள ஒரு தகுடு ஒரு முடி ஒரு எலும்பு ஒரு கறி துண்டு இதை ஒரு சொம்பு அதில் ஒரு பானை ஏதோ ஒன்று எடுத்தாங்க இது சூன்யம் இல்லை ஆக இதில் முதல் முதல்ல நல்லா புரிஞ்சிங்க அதுக்குத்தான் இந்த மாதிரி பயமும் ஆத்மம் ஆத்ம பலத்தை விட்டுறவங்களுக்குத்தான் இந்த பிரச்சனை வரும் சரி யாருக்கெல்லாம் இதை தெரிஞ்சிட்டீங்கன்னு வச்சுக்கங்களேன் ஒரு பக்கம் இந்த பயத்தை எல்லாம் விட்டுடுங்க இன்னொரு பக்கம் இதை நான் சொல்ல போகிறத தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த பயமே வராது சரி ஜாதகம் தெரிஞ்சவங்க முதல்ல ஜாதகத்தை தூக்கி பாருங்கள் செவ்வாயும் சனியும் ஒன்றா இருக்காங்களா பாருங்கள் இந்த செவ்வாயும் சனியும் ஒன்றா இருந்தால் இவங்களுக்கெல்லாம் வாழ்க்கையில் பாதி சூன்யமாக இருக்கும் முக்கால்வாசி பேர் செவ்வாய் சனி ஒன்றா இருந்தால் சூன்ய வாழ்க்கை தான் வாழ்வார்கள் ஒன்று அடுத்தபடியாக செவ்வாயும் சனியும் பார்க்கப்பட்டால் அதுவும் பிரச்சனைக்குள்ள ஒரு விஷயந்தான் ஆக இந்த செவ்வாயும் சனியும் ஆறு எட்டு பன்னிரெண்டு சுய்சிகளில் பாபர்களால் பார்க்கப்பட்டால் அதுக்கும் ஒரு கணக்கு இருக்குது நீங்கள் எப்போ தெரிஞ்சுக்க வேண்டியது உங்கள் ஜாதகத்தில் செவ்வாயும் சனியும் ஒன்று கூடி இருக்கிறதா என்பதை மட்டும் பார்த்துக்குங்க செவ்வாயும் சனியும் நேருக்கு நேராக பார்க்குறாங்களா அப்படிங்கிறதையும் பார்த்துக்கோங்க இந்த மாதிரி தான் உங்களுக்கு செய்வினை என்ற நினைவு பாதிப்புகள் இருக்கும் இல்லைன்னா அந்த பாதிப்புகள் இது இல்லாதவர்களுக்கு கண்டிப்பாக இல்லை அது உடலாலும் மனதாலும் ஆழ்ந்த மனதாலும் அது பாதிப்பு இருக்கிறது என்பதை மனதில் வைத்துக்கொண்டு கொண்டு சூன்யத்தை நம்பி வீணாக விரயங்களை செய்யாதீர்கள் விரயத்தினால் நீங்கள் பாருங்கள் அந்த மாதிரி சூன்யம் இருக்கிறவங்க எடுத்து சொல்லுங்கள் ஒரு மாதம் நல்லா இருக்கா மாதிரி தெரியும் திருப்பியும் பிரச்சனை வரும் திருப்பியும் மூணு மாதம் நல்லா இருந்தால் மாதிரி இருக்கும் திருப்பியும் பிரச்சனை வரும் இதெல்லாம் இப்படியே இருக்க வேண்டியது தான் ஆக சூன்யம் என்பது பலதிடமான ஒரு விஷயம் அதெல்லாம் நம்பி முழுக்க முழுக்க தன் வாழ்நாளில் விரயம் மட்டுமல்லாமல் தன் உடலையும் கெடுத்து கொள்ளாதீர்கள் நீங்கள் பிறந்த நேரத்தில் செவ்வாயும் சனியும் ஒன்று கூடி இருந்தாலோ செவ்வாய் சனியால் பார்க்கப்படுமே ஆனாலோ இவைகள் இரண்டும் தீய கிரகத்துக்கு உட்பட்டு இருந்தாலோ அவர்களுக்குத்தான் சூன்யத்தினுடைய நினைவால் பாதிப்பு இருக்கும் என்பதை மனதில் கருத்தில் வைத்துக்கொண்டு அதிலிருந்து விடுபட்டு பயனடைய வேண்டும் என்ற நோக்கத்தோடு கொடுக்கப்பட்ட பகுதிதான் இது அடுத்த பகுதியோட பார்க்கறேன் வணக்கம்